தமிழ்நாடு ஹிந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து லேட்டஸ்டா வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பல்வேறு மாவட்டத்தில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த வேகன்சி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துக்கிட்டு வாங்க. இதுல வந்து பல்வேறு விதமான வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலர் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான வேகன்சி இருக்கு. ஸ்டார்டிங் சேலரியே வந்து 15,700 ரூபாய்க்கு மேல வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துக்கிட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்ப படிவம் அப்படிங்கிறது TNHRC வெப்சைட்லேயே கிடைக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதிலேயே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்னென்ன விவரங்கள்லாம் அவங்க கேட்குறாங்க, முக்கியமாக கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரன் பெயர், முகவரி இதெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தேர்ச்சி பெற்ற கல்வி சான்றிதழ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இணைக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டை பொறுத்து அது வந்து வேரியாகும். இப்போ 8ஆம் வகுப்பு வரை பாஸ் பண்ணதுக்கு உண்டான மினிமம் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் மினிமம் 8ஆம் வகுப்பு 10th 12th சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பள்ளி மாற்றுச் சான்றிதழ் நகல் வந்து இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த பதிவு எண் மற்றும் பதிவு சான்றிதழ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். நிறைய மாவட்டங்களுக்கு வந்து விட்டுருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 மாவட்டங்கள் இருக்கிற TNHRC இருந்து வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். 1 by 1 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து அதில் போய் நீங்கள் படித்து பார்க்கலாம். குடும்ப அடையாள அட்டைனங்களும் வந்து அந்த அப்ளிகேஷனோட இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் ஏதாவது முன்னுரிமை சான்றிதழ் வச்சிருக்கீங்க அதுக்கு வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ண முடியும். மேலும் நிறைய விவரங்கள் வந்து கேட்டிருக்காங்க. சுய விலாசமிட்ட அஞ்சல் உரையும் வந்து இணைக்க சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 25 ஸ்டாம்பு வந்து ஒட்டி வந்து அப்ளிகேஷனோட வந்து அட்டாச் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது வந்து வேரியாகுது. அதில் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து முக்கியமாக வந்து 5 மாவட்டங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்களில் வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, சேலம், திருப்பூர், தூத்துக்குடி, கூடலூர் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், நைட் வாட்ச்மேன், டிரைவர் இந்த வேகன்சிக்கு தான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து ஆட்கள் வந்து தேர்வு பண்ணுறாங்க. மினிமம் 8ஆம் வகுப்பு படித்தவங்க, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே அப்ளை பண்ணுற மாதிரி இதில் வந்து நிறைய ஜாப் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டை பொறுத்து ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது வேரியாகுது. மினிமம் 18 வயசு பூர்த்தி பண்ணவங்க பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுலாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி சொல்லியாச்சு, 15,700 ரூபாய்க்கு மேலே வந்து ஸ்டார்டிங் சேலரி. டேரெக்டாக இன்டர்வியூ தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிகிற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அப்ளை பண்ணவங்க பண்ணிக்கோங்க. ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் படித்து பார்க்கணும்னு வச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் மாவட்ட வரையான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். 5 மாவட்டங்கள் கிட்டக்க பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். TNHRC நிறைய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அதுக்கு அப்ளை பண்ணுறவங்க ஹிந்து சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே வந்து இவங்க கேட்டுக்கிற இந்த பணியிடங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். மேலும் கேட்டகரிலாம் பிரிச்சிருப்பாங்க, வயது வரம்பெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரியும் வந்து ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த முகவரிக்கு அனுப்பணும் மற்ற எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பஸ்கம் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். நன்றி.